இன்றைக்கி சினிமா உலகத்துக்கு நடிக்கிறதுனா ஒரு ஆள் யாருன்னா கமல்ஹாசன் தான். அந்த கமல்ஹாசனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டவுடனே என்னுடைய பால்ய நண்பர், மனசு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாம், தந்தை நடிகை அம்மா அவர்கள், அவருடைய சார்பாக எப்படியாவது அவர் சீக்கிரமாக வெளியே குணமாக வரணும், ஏன்னா கொரோனான்னு சொன்னாங்க, சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா கொரோனான்னு போகிறவன் கரெக்டாக வரானான்னு தெரியலையே. அதுதான் ஒரு தொல்லையாக இருக்குது. ஏன்னா நல்ல கலைஞன், அற்புதமான கலைஞன், அவர் அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த படம் வந்து சொன்னார், முதல் தடவை கூப்பிட்டாரு, ரெண்டாவது தடவை கூப்பிட்டாரு, மூணாவது தடவை கூப்பிட்டாரு. உண்மையிலேயே நான் இதில் செய்யலாமா வேணாமான்னு நினச்சி தான் கூப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ப்ளூ செட்டு மரணம் பற்றி கவலை இல்லை. ஏன்னா நமக்கு இல்லாத எதிர்ப்பாக இவருக்கு இருக்க போகுது இல்லை. நாங்கள்லாம் எங்கள் அப்பா வந்து நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், அது முடிச்சுட்டு நானும் திமுகலாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அதோட பெஸ்ட் என்னென்னா, எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்தோடனே முதல்ல எடுத்தோன்னு அந்த தோட்டத்துக்கு தான் போனார். அதனால் நாங்கள் அப்படியே வளர்ந்தவங்க, அந்த பயம்லாம் இல்லை எனக்கு. என்னென்னா அந்த மூணு நாள் ஒர்க்கு, ரெண்டு நாள் ஒர்க்குன்னு சினிமாக்காரங்க என்னென்னா ஏமாத்திடுவாங்க. எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 9 to 6 சொன்னேன் நான், 9 to 6 தானே உங்களுக்கு முடிப்போம்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஆனால் ஒரு 3 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பணம் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் பார்க்குறது, நான் அந்த ரெண்டு நாள் ஒரு நாள் ஒர்க்கே பண்ணுறதில்ல, வேணாண்டா சாமின்னு. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க, நான் வந்து வெள்ளையான, நான் வந்தேன்னா இப்படி இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் வருவேன், ஏன்னா விக்கு வைக்கணும் கேரக்டருக்கு. அப்போ இவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் அப்படியே ஒரிஜினலாக வாங்க, எல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்படி ஒரிஜினலாக வந்தால் நல்லாயிருக்கும், ஒரிஜினல்னால் எல்லாருமே ஒரிஜினலாக பண்ணால் நல்லாயிருக்குமையா அப்படின்னு நான் என்னுடைய ஐடியாவை சொன்னேன் அவர்கிட்ட. அது கூட அவர் சொல்லியிருப்பார், அது ஏன்னா யாருமே எடுக்க மாட்டுறாங்க, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த ரேப் சீன் ஒன்று எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்களாம் நடிக்கும் போது. இப்போ இல்லை, நல்ல வேலை முதல்ல ரேப் சீன் போது தம் கட்டிட்டு ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் செஞ்ச மாதிரியே கையை காலை ஆட்டி 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 சாவணும், நாங்கள் செத்தே போயிடுவோம், எங்களுக்கு வேர்க்கும், புரியுதா உங்களுக்கு. அப்படி செஞ்சே முட்டு, அப்படி செஞ்சே முட்டி செத்து போச்சுன்னா பாரு, அதுக்காக சொல்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு இது என்னையா இது எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்கிறீங்கன்னு. இந்த சீன் டைலாக் சொன்னார் பாருங்கள், சில கரெக்ஷன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, நிச்சயமாக எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ருத்ரதண்டத்தில் கூட நான் சின்ன கரெக்ஷன் கொடுத்தேன், மோகன் கூட சொல்லியிருப்பார். அந்த கரெக்ஷன் வந்து எல்லாரையும் அக்செப்டபிள் ஆகிடுச்சு. அது செய்யாமல் இருந்திருந்தால் தான் தொல்லை. ஏன்னா இப்போல்லாம் தான் எதை எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இல்லை. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறதுனா பல விஷயத்தை பிந்தி வந்து பணம் வேணுங்க, லொக்கேஷன் வேணும், எடுக்கணும், ரிலீஸ் டேட்டு வேணும், இப்படி இருப்போம். இப்போ அப்படி இல்லை, தியேட்டர் வேணும், அதுக்கப்புறமா வந்து பணம் வேணும், இதெல்லாம் இருக்குது. பழைய பேலன்ஸும் இருக்குது, இந்த புது பேலன்ஸ் வந்து தியேட்டர் வேணும், அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜனங்க ஒத்துக்குவானா இல்லையா, இல்லை அவங்க திட்டுவாங்களா இல்லையா, இல்லை எந்த வாட்ஸ்அப்பில் எவனை திட்டுறான்னு தெரியலையே, படம் ஓடுமா ஓடாதா இப்படின்னு. நீ மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க மாறன், இந்த படம் வந்து ஓடும். ஏன் ஓடும்னு சொல்கிறேன்னா, கான்ட்ரவர்ஷியல் படம் தான் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு எல்லாமே. ஏதோ பார், அச்சுன்னு தும்புனாலும் ஒரு படத்து பேரை தான் கேட்குறான். அன்றைக்கி நான் அப்படி வந்துட்டு போனேன், நான் வந்தது ராஜவம்சம்னு படத்துக்கு. சார் இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சார், நான் படமே பார்க்கலையான்னு சொல்லிட்டு போயிட்டேன். உடனே எல்லாருமே அந்த படத்தை, ஆனால் நான் சொன்னேன், இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை மறந்துட போகிறாங்க. ஏன்னா ஒன்று வந்தால் ஒன்று மறந்துடுவோம்ல நிச்சயமாக, அதுக்கப்புறமா இன்னொரு படம் வரணும். ஆனால் எல்லாருமே ஒரு விமர்சனத்தை பற்றி இப்போ கூட பேசணும்னு சொன்னாங்க, இவ்வளோ தைரியத்தோடு எடுக்கிறோமே கொள்கிறோமே. நானாக நடிக்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா அவர் எப்பவுமே சப்ஜெக்ட் ஒன்றுமே தப்பான சப்ஜெக்ட் இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். அது இப்போ இது நான் இந்த படத்தில் சொல்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் உடனே திரிஞ்சிட போகிறானா, அதுலேயே டைலாக் இருக்குது, மக்களுக்கு தலையில் அடித்து கையில் கருப்பட்டி கொடுத்தா நக்கிட்டு போயிடுவான்டான்னு சொல்லுவாங்க. செருப்பால் அடிச்சுட்டு கருப்பட்டி கொடுத்தா நக்கிட்டு போயிடுவான், அது மாதிரி தான் நம்ம ஜனங்க.
என்ன கேட்டாலும் உடனே திரிஞ்சிட போகிறாங்களா? நான் இப்போ தான் அந்த படம் பார்த்தேன், பைரவான்னு ஒரு படம் பார்த்தேன், சகோதரர் விஜய் நடித்த படம். அதில் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. பெட்லேயே இல்லாத ஆளுங்களை வாடகைக்கு பிடிச்சி பார்த்து படுக்க வச்சுருக்காங்க. அதுவும் விஜய் மாதிரி ஆள் சொல்கிறாரு அந்த படத்தில். அது சொன்னதுனால ஏதாவது மாறுதல் இருக்கா? அதுக்கப்புறம் ரெண்டு காலேஜ் திறந்துட்டான், ரெண்டு காலேஜ் திறந்து எட்டு வாத்தியாரை வாடகைக்கு வச்சுருக்கான். இதுதான் நடக்கும் நாட்டில். உடனே திருந்திட்டோம்னா நம்ம எப்படி நல்லா இருக்கிறது? இந்த நாடு திருந்தணும்னா மக்களாக திருந்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா வசதி திருந்தவே மாட்டான்டான்னு தெரியும், ரொம்ப கஷ்டம். அதனால் மாறன் இப்போ சொன்ன கருத்து இருக்குது பாருங்க, இந்த படத்தில் அற்புதமான விஷயம், யோசித்து பார்த்தா பிரமாதமான விஷயம். ஆனால் அதை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் மாறன் உன் படம் ஓடிவிடும். ஏன்னா இப்போ சொன்னாங்கல்ல, திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்காவது வந்து பார்ப்பானுங்க என்ன. ஏன்னா இவர் ஏதோ விமர்சனத்தில் எல்லா படத்தையும் திட்டுறாருன்னு நினைக்கிறாங்க, திட்டவே இல்லை. சில பெரிய படங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணி இப்போ பிரச்சனையில் இருக்கிற ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அவர் நல்ல படம், பிரமாதமாக இருக்கிற படம் இருந்தாலும் சொன்னார் பாரு, நான் நிறுத்தி பார்த்துட்டே இருக்கேன் என்ன இருந்தாலும். அதில் சொல்கிறார் அது வந்து விருந்து வச்சு ஏன் மலத்தை வைக்கணும்னு கேட்குறாரு. அது கேள்வி கரெக்டு தானே, விருந்து வச்சு ஏன் மலத்தை வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. தேவையில்லாதது இதெல்லாம் நமக்கு என்ன, நடிக்கிறோம் நடிச்சுப்பட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நான் தான் சொன்னேன், அந்த பற்றி இந்த படத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது போலீஸை திட்டி பேசுகிறாங்கன்னு. அவரே மூணு படத்தில் சிங்கம் 1, 2, 3லேயே மூணுமே போலீஸ்காரன் நல்லவர்னு காட்டுறாரு. உடனே எல்லா போலீஸ்காரனும் நல்லவனு ஒத்துக்கிறோமா? அப்படி இல்லை, இது சினிமாங்க, பொழப்புங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி படம் பாருங்கள், தியேட்டரோடு விட்டுட்டு வரா நடிகனை, ஏன்டா வீடு வரைக்கும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அதனால் படத்தை பாருங்கள், அதோட ரசிங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. அதை விட்டுவிட்டு அதை வந்து தியேட்டர் வரைக்கும் அப்படி இழுத்துக்கிட்டு வந்து, வீடு வரைக்கும் இழுத்துட்டு வந்து, இதில் இப்படி அது அப்படி இது அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் இதுக்கு எப்படியோ சென்சார் கிடச்சது மட்டும் கேட்டேன் நான் உண்மையிலே கேட்டேன். ஏன்னா ஆன்டி இந்தியன் பேரே முதல்ல பிரச்சனையான ஒரு பேர். ஆன்டி இந்தியன் வச்சுட்டு நீ எப்படியா படம் சென்சார் வாங்கினேன், 32 கட்டு கொடுத்துருவாங்க. 32 கட்டும் கோர்ட்டில் இவர் வந்து வாதாடி, வக்கீல் இல்லாமல் வாதாடி ஜெயிச்ச ஒரு படம் இது. 32 கட்டு. அதனால் அவர் வந்து மூளை இல்லாத ஆள் இல்லை, அவர் யதார்த்தவாதி. ரொம்ப லேசாக சொல்லுவார், டைலாக்ஸ் சொல்கிறது கூட லேசாக தான், சாஃப்டாக சொல்லுவார். பெரிய இந்த பூகோள டேக்கிங்லாம் இல்லை, சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் பூரா என்னென்னா, இல்லை இந்த சீனை எப்படி எடுக்கிறதுன்னு அதெல்லாம் கிடையாது, போனோன்னா கேமரா வைக்க வேண்டியது நடிகான்னு சொல்லிட்டார். அது மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணார். திட்டம் திட்டுவான், எல்லோரும் தான் திட்டுவான், என்ன திட்டாதான் ஏமா இருக்கான், திட்டிக்கிட்டே தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் திட்டு தான் நம்ம வளர்ச்சி, திட்டாமல் இருந்தால் ஒரு வேளை வளர்ச்சி கிடையாது. முந்தியாவது பெண்கள் திட்டுவாங்க என்ன, இப்போ அவங்களும் திட்டுறதில்லை. ஏன்னா அந்த வேலைக்கே போகிறதில்ல. நான் இப்போ ரொம்ப நல்லவனாயிட்டேன்னா குணச்சித்திர வேஷம், அந்த வேஷம் இந்த வேஷம் பண்ணிட்டுருக்கனால நல்லா நடிக்கிறாருப்பா, இவங்க பாராட்டினாங்க, சம்பளத்தை குறைச்சிட்டான். இப்போ அதில் திட்டும் போது பொம்பளைங்க திட்டும் போது நல்ல சம்பளம் கிடைச்சிது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு திட்டு உள்ள 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 தீட்டு, அதாவது தீட்ட தீட்டு தான் வைரக்கல், ஞாபகம் வச்சுக்கணும், திட்ட திட்டு தான் நீ திண்டுக்கல் ஏச்சிருவீங்க, திட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த தைரியமாக ஒருத்தர் வாங்கியிருக்காருல்ல சேலத்துக்கு, அது மாதிரி எல்லோரும் வாங்குவாங்க, இந்த படம் பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். என்ன வெயிட்டிங்னா படம் பார்க்குறதுக்கு என்ன தான் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா டே ஒருத்தன் எழுதியிருக்கான் லெட்ரு, நான் பார்த்தேன், டே மாறா நீ வாடா வெளியே பார்த்துக்கிறேன்னு. அவர் அதுக்கு முன்னாடியே பூவை போட்டு அவர் ஃபோட்டோவுக்கு போட்டார், ப்ளூ சட்டை மாறனுக்கு நினைவஞ்சலின்னு போட்டார். அவர் தைரியமாக இருக்கார், செத்துருன்னு சொன்னதுனால சாக போகிறதில்ல. எங்கள் அப்பாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இல்லை ஒரு வாழ்த்தி சொல்லுங்கன்னு, நான் வாழ்க என்ன வாழ்ந்துட போகிறான்னா, இல்லை ஒழிக என்ன ஒழிஞ்சிட போகிறானா, போடா அவன் புரிஞ்ச முன்னாடி ஒழுங்காக இருக்கிறத விட்டு விட்டு நீ வேறு டைம் ஆகிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னார். அது மாதிரி மாறனுக்கு அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது.
ஆன்டி இந்தியன், ஈஸ் அன் ஆன்டி இந்தியன், ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சென்டிமெண்ட்டே இல்லாமல் ஒரு படத்தை நம்ம பார்த்ததே இல்லை. எதுவுமே சென்டிமெண்ட் இல்லை. அந்த பூவை போட்டு விருது போட்டோன்னு நானே வருத்தப்பட்டேன், ஏன் அதை செஞ்சேன். பார்த்தா ட்ரைலரில் ஒருத்தன் அருவா எடுத்துகிட்டு, டபுள்யூ சட்டை மாறா, இன்னொருத்த வெளியே வாடா, வெளியே வாடா, என்னென்னா ஒன்று வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். நீ வாடா, சரி சரி, நீ எப்படியாவது அப்படி தானே வரணும். இவர் உள்ளேந்து நான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல, ஒரு அற்புதமான ஒரு மனிதன், நல்ல இதயம். உண்மையை சொல்ல போனோம்னா, கரெக்டாக சம்பளம், பேசின சம்பளத்தை கரெக்டாக பே பண்ண ஒரு முக்கியமான ஆளில் இவன் மாறன் ஒருத்தர். நான்லாம் வந்து இதோ தந்துடுவேன்னு சொல்லிவிட்டு ஒன்றரை மாதம் இழுத்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை, நல்லா பண்ணார். நான் இப்போ கூட சொன்னேன், ஆனால் அடுத்த படத்தில் நான் சொல்லுனேன், நான் வந்து நடிக்கிறேன் உனக்கு சொன்னேன். அவரும் பெருமையாக சொன்னார், நிச்சயமான நல்ல ரோலில் பண்ணலான்னு. அதுதான் சொன்னேன், மூணு நாள்லாம் கூப்பிடாத, என்ன ஒரு நாலஞ்சு நாளாக கூப்பிடு, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒரு டியூன் ஆகிறதுக்குள்ளே என்னை கெடுத்துடுறீங்களேன்னு. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா சில இப்போ ஜென்ரல் எலெக்ஷன்லாம் எதுக்கு பின்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுருக்காங்க, பழைய அரசாங்கத்தை பற்றி திட்டணும், அப்புறமா அவங்க பண்ண திட்டு தரணும், அப்புறமா இவங்க திட்டு தரணும், அப்புறமா இவங்க சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா எலெக்ஷன் வரணும். இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகும்ல கோர்ஸு, எதுவுமே சும்மா டூ இயர்ஸ்லேயே போயிட்டோம்னா அப்புறம் எப்படி நிற்கும், இல்லை எனி திங். அதனால் அவர்கிட்ட சொன்ன ப்ரொசீஜர் மல்லமாக போயிட்டே இரு, நல்லா பண்ணிக்கிட்டே இருன்னு. அதனால் இப்போ நான் எதுக்கு இவ்வளோ தான் பேசணும்னா, எங்கள் ஆளுங்களுக்கு நான் தலைப்பு கொடுக்கணும். நான் ஒன்றுமே சொல்லலை ஒரு படத்தை பற்றி. அப்போ சொன்னாங்க, அவர் இவரைத்தான் ஓரமாக திட்டுகிறாருன்னு போட்டான். நான் ஓரமாக திட்டி பழக்கமே இல்லை, நேராக தாண்டா திட்டுவேன்னு சொன்னேன். இப்போ கூட எனக்கும் சகோதரர் கமலஹாசனுக்கும் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள், அது வேறு. அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னேன், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு வாழ்த்து சொல்கிறோம், பார்த்துங்கப்பான்னு கேர்ஃபுல்லாக இருக்கும் பண்ண. இதை ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சொல்கிறேன், உடனே ராதாரவி கமலஹாசன் கட்சியில் சேருவாரான்னு. ஏண்டா அங்கே இருக்கிறவனை பிச்சுக்கிட்டு வரான், நீ வேறு தொல்லை பண்ணிட்டு. அவர் நல்ல மனுஷன், அவர் நிறைய உழைச்சி இந்த கொரோனா வந்து அதை அவர் அவர் அவரோட டாபிக் விடு. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இதெல்லாம் தலைப்பாக ஆகிடும். இப்போ நாளைக்கு கமலஹாசனை திட்டினார், சாட்டையால் அடித்தார், சவுக்கடி ராதாரவின் எதையோ போட்டு தொலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பார்த்து பார்த்து அழுத்து போச்சு, எவரும் பார்க்குறதில்ல. ராதாரவி சவுக்கடி ஆமாங்க, எப்பயுமே இப்படி தான் மூடிடுறாங்க. என்னை பார்க்க விடாமல் பண்ணதே நீங்கள் தான், முதல்ல என்னை பார்க்க வச்சது நீங்கள் தான், இப்போ பார்க்க விடாமல் பண்ணதும் நீங்கள் தான். அதனால் இந்த இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் எப்படி விவாத மேடை வச்சே ஆவீங்க, எப்படி ஒரு நாலு பேர் ரெடியாக இருக்கான், எங்கே தான் இருக்கணும் தெரியல, வந்து உட்காந்துருவாங்க. நீ என்ன வேணாலும் சொல், நீ என்ன வேணாலும் சொல், அங்கே நாலு பேர் உட்காந்துருப்பான் விவாத மேடையில். இந்த ப்ளூ சட்டை மாறன் எடுத்த படம் நியாயமா நியாயம் இல்லையா, அதுக்கு ஒருத்தன் இல்லை இல்லை அக்கார்டிங் டு திஸ் லா அது வந்து எது அது என்ன, சரி இதுக்காக லா படிச்சிங்க, டோன்ட் வேஸ்ட் யூ டைம், யூஆர் வேஸ்டிங் யூர் டைம், இந்த நாட்டை கெடுக்கிறீங்க. இந்த விவாத மேடை இதெல்லாம் கருமத்தை போட்டு 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 சினிமா வேணாயான்னு நினச்சிட்டு சீரியலில் நடிக்கலான்னு பார்த்தா, நாங்கள் என்னென்ன படத்தில் செஞ்சோமோ அதெல்லாம் பொம்பளைங்களே செய்யுதுங்க. இல்லை கெடுக்கிறத தவிர, கொலை பண்ணுறது, குடும்பத்தை கெடுக்கிறது, குத்துறது எல்லாம் செய்யுதுங்க, ஆளுங்களை வச்சு அடிக்கிறது, அங்கேயும் வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ இதை என்ன செய்கிறது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா டோன்ட் வேஸ்ட் இட் டைம், விவாத மேடைக்கெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க, என்ன தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். இப்போ கமல் சார் ஆரம்பித்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்தார், அது நியாயமாக அவர் ஆரம்பித்தா என்ன ஆரம்பிக்கல, எனக்கு என்ன முடியாது, வேலையை முடியாது. இல்லை நீங்கள் வந்து மூணாவது கட்சி போய், நான் பத்தாவது கட்சி போவேன், உனக்கு என்ன அதை பற்றியா, அது ஏன் இஷ்டம் அது. சி ஐ, நான் சுயம்பாக வந்தவன், நான் எங்கேயும் பணம் வாங்கி பதவி வாங்கிட்டு போய் நிற்கிற ஆள் கிடையாது, எந்த இடத்துல வேணாலும் போவோம். ஒரு இது அண்ணன் கூட தான் பேசும்போது சொன்னார், அவர் நான் வந்து திராவிட கழகம், அவர் வந்து மாறுபட்ட கருத்தோடு இருக்கார், இதுக்காக எனக்கு கோபம் வரப்போகிறது இல்லை, நான் தான் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கே தெரியும் நான் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறேன்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா,
எது உண்மை எது நியாயம்னு நீங்கள் இருக்கணும். நம்ம பத்திரிகையாளர்களுக்கு ஒரே நாளில் இன்றைக்கி சொன்னோம்னா உடனே நாளைக்கே திருந்தி எழுதிட போகிறதில்ல. இந்த படத்தை பற்றி எத்தனை பேர் எழுத போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நியூஸஸ் பார்த்தேன், ராஜவம்சமே ஒரு பெரிய பத்திரிக்கையில் ஒரு இன்னைக்கு தான் ஒரே ஒரு சைடில் வந்திருக்கு, இது நடந்தது இப்படி ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு. ஸோ இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய படங்களாக வேணும்னு. ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எப்படியும் பெரிய படம் எடுத்து செத்து போய் 100 ப்ரொடியூசர், அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது 150 கோடி வாங்கணும், நாசமாக போகணும் ஒருத்தன். அதோட போனதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷமாயிடும், அடுத்த ஆள் வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு எழுதுறீங்க, எல்லாருமே விமர்சனத்துலேருந்து எல்லாருமே பெருசாக எழுதுறீங்க. சும்மா அவர் அச்சுன்னு தும்புனார்னா, அவர் இந்த படத்தில் அச்சுன்னு தும்புவதாக மேனரிசம் வச்சிருக்கார். அது என்ன என் தும்புனா என்ன தும்பலன்னா என்ன? படம் வரும்போது பாருங்கள் பாருங்கள். அப்போல்லாம் புரட்சி தலைவர் நடித்தார், நடிகர் திலகம் நடித்தார், ஜெமினி சார் நடித்தார், எங்கள் அப்பா நடித்தார், ரங்காராவண்ணன் நடித்தார், எஸ் வி சுப்பையா நடித்தார். எல்லாம் நடிகர்கள் கொண்டு வந்தது காரணமே பத்திரிகைகள் தானே. ஏன் பத்திரிக்கை தான் நடிகர்களை முன்னுக்கு கொண்டு வந்தது. இப்போ என்னென்னா ஒன்றுமே புரியல. இவர் விவாகரத்து செய்ய யோசித்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு செய்தியா நாட்டில்? அவங்க விவாகரத்து பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, பண்ணிட்டு போய்ட்டுமே அது ஒரு செய்தியாக ஒரு ஒரு தட்டன் முடிக்கிறானா விவாகரத்து பண்ண போகிறான்னு? அது இல்லை. இவர் இந்தந்த படத்தில் நடித்தவர், இவர் தமிழில் இதில் நடித்தவர், தெலுங்கில் இதில் நடித்தவர், இதை படிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அதனால தான் இந்த சினிமா பக்கம் வந்தால் ஒதுக்கிடுவேன் நான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு வேஸ்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை. தயவுசெய்து உழைப்பவர்கள், இப்படி ப்ளூ சட்டை மாற மாதிரி உழைப்பவர்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு எழுதுங்க உங்கள் பத்திரிக்கையில் பெருசு பெருசாக எழுதுங்க. அதுக்காக சொல் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பெரிய பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிக்கை பேரெலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் பெரிய பத்திரிக்கை அவங்க எப்பவுமே எண்டில் போடும்போதே தெரிஞ்சிடும் இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. எண்டில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது, முடிஞ்சது கதை. ரொம்ப தெளிவாக சிந்தனையோடு செய்திருக்கிறார், பிரமாதமாக ஓடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி இப்போ ருத்ரதாண்டவம், பிரம்மா படமும், ஆஃப்கோர்ஸ் தியேட்டரில் வந்த படங்களை சொல்கிறேன், ருத்ரதாண்டவம் மாதிரி இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் நல்லபடியாக ஓடணும். ராஜவம்சம் ஓடும் நான் சொன்னேன், ஏன்னா ஃபேமிலியோட ரொம்ப நாளாச்சு. கச்ச 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 கச்சின்னு குடும்பம். விஜயகுமாரில் வாயை திறக்கலான்னு பார்த்தா மனோபல வாயை திறந்துடுறான். யார் துறக்கிறதுக்கு யார் பேசுகிறதுன்னே தெரியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது படத்தில். அதை சமாளித்து எடுத்தான் பாருங்கள். அந்த கதிர்க்கு நான் பாராட்டினேன். இந்த இடத்துல வச்சு ஏன் சொல்கிறேன்னா, அது மாதிரி இவர் என்னெல்லாம் வச்சு இவர் வந்து சங்கடி போட்டு இழுக்கணும் என்ன. ஏன்னா முதல்ல எனக்கு கேரக்டர் ஏறணும் மைண்டில். ஏன்னா நம்ம நல்ல நடிகன் பேர் வாங்கியிருக்கோம், தெரிஞ்சோ தெரியும், அதில் தான் கூப்பிட மாட்டாங்க பாதி பேர். ஏன்னா நல்ல நடிகனை கூப்பிட்றதில்ல, அதனால் ஒரு வேளை ஒரு என்னடா அப்படி போட்டு அதனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சின்ன வயசு ஒரே நாள் தான் செஞ்சேன் சூதுகப்பும், இன்றைக்கு வரைக்கும் பேர் இருக்குது எனக்கு. ஒரே நாள் தான் நடித்தேன். ஆனால் இப்போ அந்த ஒரு நாள்லாம் செய்கிறது இல்லை, ஏன்னா போர் அடிக்குது. நாளைக்கு பதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டாங்க சினிமா உள்ள. எல்லாம் இளைஞர்கள்லாம் உள்ளே விடுங்க, எத்தனை வருஷம் தான் நம்மளே முட்டி அடிக்கிறதுங்க இவங்ககிட்ட. ஏன்னா ஒரு பொய்யான வாழ்க்கை சினிமா வந்து, ஒரு மாயை ஆனால் பொய்யான வாழ்க்கை. இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி செய்யணும், அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஓடவே இல்லை ஓடவே இல்லைன்னு சொன்னாங்க, சூப்பராக ஓடிட்டுருக்கு. அப்புறமா சொல்கிறாங்க கலெக்ஷன் இல்லைன்னு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா தியேட்டர் உள்ளே போய்? ஓடிட்டுருக்கு அவ்வளோதான், விட்டுரு. அது ஓடினா நல்லதானே, நாளை சின்ன படம் எடுக்க முடியுமையா? சும்மா படத்தை ஜாலியாக பார்த்து ரசிச்சிக்கிட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இப்போ காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு. அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத தேட்டரில் கூட ஏசியை போட்டுறோம், எதுவுமே இல்லாத தேட்டரில் கூட ஏசியை போட்டுறோம். ஏன்னா உங்கள் வசதிக்காக பண்ணிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து, இந்த படம் வந்து சின்ன படம்ன்றது வேறு, ப்ளூ சட்டை மாறன்னா பெரிய எதிர்ப்பு இருக்குது இல்லைன்னு இல்லை. எல்லாருமே சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. ஏன்னா எல்லா ஹீரோ படத்தையும் கொண்டுருக்காங்க, இருந்தால் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு வைக்கணுமே. அதில் நான் வேறு சேர்ந்துருக்கேன், நான் எல்லா ஹீரோவையும் திட்டியிருக்கேன். நான் வேறு முதலமைச்சராக நடிக்கிறேன், அது இப்போ போய் முதலமைச்சராக நடிச்சிருக்கேன்.
என்ன போதும் எனக்கு தெரியாது, அதெல்லாம் போக போக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ டக்குன்னு ஒன்றே ஒவ்வொன்றா வரும், பிரச்சனைகள் வரும், பிரச்சனையெல்லாம் சமாளிக்க நம்ம தயாராக இருக்கிறோம். நல்ல படம், நம்ம ப்ளூ செட்டை மாறினவர்கள் சும்மா இல்லாமல் ஒரு ஆளை ஒம்பு கிழித்திருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, அவர் வரேன்னு சொல்கிறாரு, வரமாட்டுறாரு. ஏன் ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். அவர் சொன்னால் என்ன சொல்லுன்னா, உனக்கு என்ன ஒம்பு எழுந்துட்டாது. ஏன்னா அது மாதிரி சீக்வன்ஸ், அது பொய்யான சீக்வன்ஸ் இல்லை, அது உண்மையிலே அந்த படத்தில் வர சீக்வன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இந்த டைலாக் வச்சிட்டார் உள்ள. அவர் எப்பவுமே அப்படிப்பட்டவர் தானே. அதனால் அண்ணன் மாறன் அவர்கள் இன்னும் அடுத்த படம் இன்னும் பெரிய அளவில் எடுக்கணும். நிறைய இந்த உண்மை கதைகள் தான் இப்போலாம் எடுக்கிறாங்கல்ல, உண்மை கதைகள்னு சில பேரெல்லாம் மாற்றி கீற்றி எடுக்கிறாங்களே, அது மாதிரி நீங்களும் ஒரு உண்மை கதை பேர் மாற்றி எடுங்க, தைரியமாக எடுங்க. அதற்காக சொல்லிக்கொண்டு எந்த நேரத்தில் நீங்கள் அழைத்தாலும் உங்களுக்கு ஒத்துழைக்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. தியேட்டரில் நான் போய் பார்க்குற படம் ரொம்ப குறைவு. உத்தரதானம் பார்த்தேன், அதுக்கடுத்தது இந்த படம் பார்த்தேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஓடிடியில் வந்துடுதே, ஓடிடியில் வந்தால் எப்போ வந்தது போனதுன்னே தெரியாது. இன்னும் 5 வருஷம் ஆனால் ஓடிடியில் அவன் சொல்கிறதான் சம்பளமாகிடும், ஹீரோக்கு அவன் கொடுக்குறதான் சம்பளம். இப்போ நான் ப்ரொடியூசர் இருக்கான், ஏதோ கொடுப்பாங்க, அப்போ கொடுக்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான் உனக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு. அதனால் எது எப்படியோ சினிமா நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் அண்ணன் மாறன் அவர்கள் பிரமாதமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு, சிரமமான விஷயந்தான் எடுத்திருக்காரு. அதனால் அதை நிச்சயமாக வாழ்த்துவாங்க, ஒரு பக்கம் வாழ்த்துவாங்க, ஒரு பக்கம் திட்டுவாங்க. ரெண்டுத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் பாட்டு கம்முன்னு இருங்க, எதுக்கும் பதில் சொல்லிடாதீங்க. ஏன்னா எது பதில் சொன்னாலும் விட மாட்டாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், பத்திரிக்கை இருக்கணும், விட மாட்டாங்க ஒன்றும். அவனை திருப்பி பாரு, நீ ரிலீஸ் ஆனவுன்னு தான் உன் நிலைமை இருக்குது. உன்னை எங்கே பார்த்தாலும் கேட்பாங்க, இதுதான்.